18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திருப்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழகம் முழுவதும் தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் 18 வயது முதல் 44 வயது உட்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி மே 20ஆம் தேதி முதல் செலுத்தப்படும் என்றும் தடுப்பூசி போடுவதில் ஆட்டோ ஓட்டுநர்கள், ஆலை தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்திருந்தார். அதன்படி 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் தொடங்கி வைக்கிறார். இதற்காக தடுப்பூசி நிறுவனங்களிடம் இருந்து தமிழக அரசு நேரடியாக 10,62,000 டோஸ் மருந்துகளை கொள்முதல் செய்துள்ளது. அவற்றில் 9,62,000 டோஸ் மருந்துகள் தமிழகம் வந்துள்ளன. இதில் 1,66,000 கோவாக்சின் தடுப்பூசிகளும் 7,96,000 டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசிகளும் அடங்கும். கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து 2 நாள் பயணமாக 5 மாவட்டங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். இதன்படி காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் சேலத்திற்கு செல்லும் முதலமைச்சர் அங்குள்ள இரும்பாலை பகுதி மற்றும் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் உள்ள நேதாஜி தொழிற்பேட்டையில் ஆய்வு செய்கிறார். தொடர்ந்து கோவை குடிசியாவிலும் குமரகுரு கல்லூரியிலும் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்கிறார். இதையடுத்து இரவு மதுரைக்கு செல்லும் ஸ்டாலின் மறுநாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அதன் பின்னர் திருச்சி மாவட்டத்திற்கு சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொள்கிறார். இதனிடையே கொரோனா தடுப்பு மற்றும் நிவாரணப் பணிகளின் போது திமுகவினர் தன்னை சந்திக்க முயற்சிக்க வேண்டாம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொதுமக்களை பாதுகாக்கும் பணிகள் தொடர்பான ஆய்வு என்பதால் கழக நிர்வாகிகளை சந்திக்க இயலாத சூழலில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தனக்கு வரவேற்பு கொடுக்கும் எண்ணத்தில் பயணம் செய்யும் பகுதிகளில் கொடிகளை கட்டுவதையும் பதாகைகள் வைப்பதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு இதுவரை இல்லாத அளவில் 35,000 நெருங்கியுள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் புதன்கிழமை ஒரே நாளில் 34,875 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. அதில் 1,307 சிறார்களுக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து மொத்தம் பாதித்தோர் எண்ணிக்கை 16,99,225 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் இணை நோய் இல்லாத 72 பேர் உட்பட 365 பேர் உயிரிழந்ததால் இறப்பு எண்ணிக்கை 18,700 கடந்துள்ளது. பெருந்தொற்று பாதிப்பிலிருந்து 23,863 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தொற்று பாதிப்பிலிருந்து இதுவரை 14,26,000 மேற்பட்டோர் மீண்டு வந்துள்ளனர். கொரோனா பாதிப்பால் 2,53,576 பேர் சிகிச்சையிலிருந்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக 6,297 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையைத் தொடர்ந்து கோவையிலும் தொற்று பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அங்கு 3,250 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டில் 2,275 பேருக்கும் திருவள்ளூர், மதுரை, திருச்சி, ஈரோடு, திருப்பூர் ஆகிய 5 மாவட்டங்களில் 1,000 மேற்பட்டோருக்கும் தொற்று உறுதியாகியுள்ளது. வீட்டிலேயே கொரோனா பரிசோதனை செய்து கொள்ளும் ராபிட் ஆன்டிஜென் கருவிக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஒப்புதல் வழங்கியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் புனேவை சேர்ந்த மைலாப் டிஸ்கவரி சொல்யூஷன் எனும் நிறுவனம் கோவிஷெல்ஃப் TM என்னும் ஆன்டிஜென் கருவியை கண்டுபிடித்தது. கொரோனா பாதிப்பு உள்ளதா என்பதை வீட்டிலேயே தெரிந்து கொள்ளும் இந்த பரிசோதனை கருவிக்கு ICMR ஒப்புதல் அளித்துள்ளது. கொரோனா அறிகுறிகள் இருந்தாலோ அல்லது கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் நேரை தொடர்பு இருந்தால் மட்டுமே இந்த கருவியை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராபிட் ஆன்டிஜென் கருவி மூலம் பாசிட்டிவ் என ரிசல்ட் வந்தால் RT-PCR சோதனை செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் கொரோனா அறிகுறிகள் இருந்து ஆன்டிஜென் கருவியில் நெகட்டிவ் என்று ரிசல்ட் வந்தால் RT-PCR சோதனை செய்ய வேண்டும் என்று ICMR அறிவுறுத்தியுள்ளது. இதற்கென உருவாக்கப்பட்டுள்ள மொபைல் செயலியின் மூலம் கருவியை கொண்டு எப்படி பரிசோதனை செய்வது என்பதை தெரிந்து கொள்ளலாம். மொபைல் செயலியின் மூலம் பரிசோதனையின் முடிவு நமக்கு தெரியவரும். இந்த கருவியை தயார் செய்ய 5 மாதங்கள் ஆனது என்றும் இதன் விலை 250 ரூபாய் என்றும் நிறுவனத்தின் இயக்குநர் ஹஷ்முக் ராவல் தெரிவித்திருக்கிறார். ராபிட் ஆன்டிஜென் மூலம் பரிசோதனை செய்யும் போது பாசிட்டிவ் என முடிவு வந்தால் 5 முதல் 7 நிமிடங்கள் வரை அதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளும் என்றும் நெகட்டிவ் என்று ரிசல்ட் வர 15 நிமிடங்கள் எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்திருக்கக்கூடிய நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை நம்மிடையே மீண்டும் அது தோற்றுவித்திருக்கிறது. இதுபோல் கொரோனாவை ஒழிக்க மத்திய அரசு அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும்.
அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த தனி ஒரு நபருக்கும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக நியூஸ் 18 முன்னெடுப்பே சஞ்சீவினி விழிப்புணர்வு இயக்கம். வங்கக்கடலில் புதிய புயல் உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் வரும் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இது வலுப்பெற்று வரும் 25ஆம் தேதி புயலாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு யாஸ் புயல் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த புயல் வடமேற்காக பயணித்து மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா இடையே 26ஆம் தேதி கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனால் மேற்கு வங்கம், ஒடிசா, அதனை ஒட்டிய அசாம், மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதனிடையே தென்மேற்கு பருவமழை தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வெள்ளிக்கிழமை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பசலனம் காரணமாக 8 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, தேனி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும், வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசான மழையும் பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக உதகமண்டலத்தில் 4 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதியில் தென்மேற்கு மற்றும் மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இதனால் 22-23ஆம் தேதிகளில் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் வெப்பசலனம் காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, தேனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. தர்மபுரி மாவட்டம் அரூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள கொழகம்பட்டி, ஏ வெள்ளாம்பட்டி, ஆண்டிப்பட்டியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கொழகம்பட்டி கிராமத்தில் வீடு ஒன்றின் மேற்கூரை தூக்கி வீசப்பட்டது. மேலும் பல்வேறு இடங்களில் மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன. திருநெல்வேலியில் கொக்கிரக்குளம், வண்ணாரப்பேட்டை, பாளையங்கோட்டை, என்ஜிஓ காலனி பகுதிகளில் மழை கொட்டியது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. திடீர் மழையால் குளிர்ந்த சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. வெள்ளி நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம், சோத்துப்பாறை, கும்பக்கரை, முருகமலை, வடுகப்பட்டி, அள்ளிநகரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. பெரம்பலூர் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான ஆலத்தூர், குன்னம், கொளக்காநத்தத்தில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தூத்துக்குடியில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. புறநகரான தாளமுத்து நகர், மடத்தூர், மீளவிட்டான் உள்ளிட்ட பகுதிகளில் 30 நிமிடம் மழை கொட்டியது. கரூர் மாவட்டத்தில் கிருஷ்ணராயபுரம், லாலாப்பேட்டை, மகிழிப்பட்டி, புவனாசிப்பட்டி, மகதானபுரம், பள்ளப்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து இடியுடன் கூடிய மழை 1 மணி நேரம் பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. மழை பெய்ததால் மானூர், வல்லம் துணை மின் நிலையத்தில் இருந்து செல்லும் அனைத்து பகுதிகளுக்கும் சுமார் 1 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக குளிர்ந்த காற்றுடன் சாரல் மழை பெய்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருமணத்திற்காக பயணிப்பவர்கள் இ பதிவு பெறுவதில் குழப்பம் நிலவிய நிலையில் புதிய நடைமுறையை தமிழக அரசு அறிவித்துள்ளது. மாவட்டங்களுக்குள்ளும் பிற மாவட்டங்களுக்கும் பயணிக்க இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்கிற நடைமுறை கடந்த 17ஆம் தேதி அமலானது.
அதில் திருமண நிகழ்ச்சிகளில் பங்கேற்க செல்பவர்கள் பதிவு செய்யும் பகுதி திடீரென நீக்கப்பட்டது. பின்பு மீண்டும் அறிமுகம் செய்யப்பட்டாலும் திருமணத்திற்கான பதிவில் குழப்பமே நீடித்து வந்தது. இந்நிலையில் கடும் கட்டுப்பாடுகளை விதித்து புதிய நடைமுறை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி திருமணத்திற்கு வரும் அனைத்து விருந்தினர்களுக்கும் சேர்த்து ஒரே பதிவு மட்டுமே செய்ய வேண்டும். ஒரு பதிவிலேயே அனைத்து வண்டிகளுக்கும் இப்பதிவு செய்ய இணையதளத்தில் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. மணமக்கள், அவர்களின் பெற்றோர் போன்றோரே விண்ணப்பிக்க முடியும். அப்படி விண்ணப்பிப்பவரின் பெயர் திருமண பத்திரிகையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் போது திருமண அழைப்புதழை கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். தவறான தகவல் தந்தாலோ, ஒரு திருமணத்திற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட இப்பதிவு செய்யப்பட்டாலோ பெருந்தொற்று தடுப்பு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும். விண்ணப்பிக்கும் போது அனைத்து வாகனங்களின் எண்கள், ஓட்டுநரின் பெயர், கைபேசி எண் வைத்திருக்க வேண்டும். பயணிக்கும் விருந்தினர்களின் பெயர்கள், அடையாள அட்டைகளும் தயாராக வைத்திருக்க வேண்டும்.